நான் உங்க ஸ்வாதி. தினமும் ஒரு சிறுதானிய நிகழ்ச்சியில உங்களை மீட் பண்றதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு எத்தனையோ உணவு புதுசு புதுசா வருது, அதெல்லாம் நமக்கு ஹெல்த்தான்னு கேட்டா நான் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். காரணம், அது எல்லாமே நமக்கு டேஸ்டா இருக்கும், ஆனா ஹெல்த்தா இருக்குமா? இருக்காது. என்னதான் உணவுங்க புதுசு புதுசா வெரைட்டியா மாடர்னா வந்தாலும், நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா சாப்பிட்ட சிறுதானிய உணவுக்கு ஈடாகாதுங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் இந்த சிறுதானிய உணவை சாப்பிட்டு 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்காங்க. இதை பற்றி இந்த ஷோவில் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். இதை கேட்டு கட்டாயம் நீங்கள் பயன்படுவீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி நம்ம ஷோவில் கேழ்வரகை பற்றி பார்க்க போகிறோம். கேழ்வரகு, இது சிறுதானிய வகையில் ஒன்று. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்ப, ராகி, ஆரியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ராகி இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. இதை ஆண்டுக்கு ஒரு முறை பயிர் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவுக்கு 4000 ஆண்டுக்கு முன்னாடியே வந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. இதனோட பயன்கள்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ராகியில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, அதனால நம்மளோட போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. சுகரை கம்மி பண்ணும், பாடி ஹீட்டை குறைக்கும், அயன் சக்தி அதிகமாக இருக்கிறனால ரத்த சோகையை சீக்கிரமாகவே கியூர் பண்ணிவிடுங்க. பாடி வெயிட்டை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, ஹை பிபி அண்ட் ஆஸ்துமாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுதாங்க சிறந்த மெடிசன். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு இது சிறந்த உணவாகும். இந்த கேழ்வரகை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகு புட்டு, அவல் ராகி புட்டு, கேழ்வரகு களி, கேழ்வரகு அடை, ராகி வாழைப்பூ வறுத்த சாதம், ராகி லட்டு, ராகி இனிப்பு தோசை, ராகி இடியாப்பம், ராகி கொழுக்கட்டை, இப்படி நிறைய டிஷ்ஷஸ் இந்த கேழ்வரகில் செய்யலாம். என்னங்க, இன்னைக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு சிறுதானிய வகை உணவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's me, Swati, signing off. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு Facebook, Twitter, WhatsApp இவற்றின் மூலம் ஷேர் செய்யவும். நீங்கள் எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருக்க ravishines.com ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.